வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது மார்கழியும் ஆண்டாளும் என்னும் தலைப்பில் ஏழாவது நாளான இன்று ஏழாவது பாசுரத்தை நாம் காண்கின்றோம் அந்த பாசுரத்தில் கிச்சு கிச்சென்றுமானை சாத்தன் கலந்து கீச்சு கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்த்து வாசனரும் குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் இதன் விளக்கமானது கிச் கிச் கீச் என்று ஆணை சாத்தன் என்ற பறவை கூட்டமானது ஒன்றோடு ஒன்று அளவலாவி சந்தோஷத்துடன் பேசும் அந்த பேச்சின் சத்தமானது உனது காழுதுகளுக்கு கேட்கவில்லையா அடி பேய்பெண்ணே விடியலில் எழுந்த யாதவ பெண்கள் குளித்து தன் வாசமிக்க கூந்தலை கொண்ட அவர்களின் கைகளில் எழும் வலை ஓசையும் கழுத்தில் அணிந்துள்ள காசி மாலை இன்னும் பிற ஆவரணங்களின் ஓசையும் அப்பெண்கள் மத்தினால் தயிர்க்கடையும் சல் சல் என்ற ஓசையும் உனது காதுகளுக்கு கேட்கவில்லையா அல்லது அதன் வாசத்தை நீ உணரவில்லையா அவ்வூரின் மக்களின் தலைவனான அவரின் மகளான அழகிய நாயகியே நாராயணனாகிய கேசவனை பாடுகின்றார்களே அந்த பாடலையும் நீ கேட்கவில்லையா அல்லது எழுந்திட மனமில்லாது நீ சோம்பலால் படுத்து கிடக்கின்றாயா ஒளிபொருந்திய அழகிய பெண்ணே கதவை திறந்து வெளியே வா என் பாவாய் வெளியே வா என ஆண்டாள் நாச்சியார் தமது திருப்பாவை ஏழாம் பாசுரத்தில் நமக்காக அழகான தமிழ் மாலையை இறைவனுக்காக சூட்டி அழகு செய்கின்றார் நாளை நாம் அடுத்த பாசுரத்தில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்